அப்படின்னு வணக்கம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் நம்ம இதை நேற்று ஃபுல்லாக முடிக்கல, ஓகேவா? இன்றைக்கி நான் இதை ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பு மொத்தம் 60 கண்ட்ரிஸ்லேருந்து வாங்கியிருப்போம், ஓகேவா? ஓகே, இப்போ அதான் அங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆனால் நம்ம எவ்வளோ தான் 60 கண்ட்ரிஸ்லேருந்து வாங்கினாலும் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ், அதிகமான நம்மளோட வழிமுறைகள் எங்கே எடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த ஆக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இதனால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஒரு பெருமிதமாக சொன்னார், ப்ரோலி அக்ராம்ட் தட் நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ரான்சாக்கிங் ஆஃப் ஆல் நோன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி வேர்ல்டு, உலகத்தில் உள்ள தெரிந்த எல்லா அரசியலமைப்பையும் உறிஞ்சி எடுக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான் இந்தியாவோடது அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாக சொன்னார், ஓகேவா? ஓகே, இப்போ இதில் முக்கியமான சில ஃபேக்டர் இருக்குது, ஸோ அதை குறித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம இந்திய அரசியலோட ஸ்ட்ரக்சரல் பார்ட் கட்டமைப்பு, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்லிமெண்ட், ஸோ அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸோ அதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸ்ட்ரக்சரல் பார்ட் எங்கேருந்து அதிகமாக எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க, ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதுக்கப்புறம் பிலோசபிக்கல் பார்ட், அதாவது தத்துவமான பகுதி, ஓகேவா? தத்துவம் வாய்ந்த பகுதி, இது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அமெரிக்காவிலேருந்தும் ஐரிஸ் கண்ட்ரிக்கில் அமெரிக்காவிலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமை, ஐரிஸ்லேருந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது மாநில வழிகாட்டு விதிகள், மாநிலங்களின் வழிகாட்டு விதிகள் நினைக்கிறேன். ஸோ அது எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஐரிஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்புறம் மேஜராக பொலிட்டிக்கல் பார்ட், இது எங்கே இருந்துச்சு அடிச்சு, இது எங்கேருந்து எடுத்தாங்க. ஸோ பார்க்க பொலிட்டிக்கல் பார்ட்டில் என்னென்ன வரும் பாருங்க. ஃபஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் கேபினட் கவர்மெண்ட், அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர், அதான் நம்ம பார்லிமெண்ட் அப்புறம் எம்பி எம்எல்ஏ பிஎம் அவங்களுக்குள்ள ரிலேஷன், அதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ், ஓகேவா? பிரிட்டிஷ்லேருந்து நம்ம இதை எடுத்தோம். ஸோ நான் பிடிச்சிக்கோங்க, மொத்தம் மூணு பார்ட், ஸ்ட்ரக்சரல், செகண்ட் வந்து என்ன பிலோசாபிக்கல், தேர்டு பொலிட்டிக்கல் பார்ட், இது முக்கியமானது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க, அதர் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு சொல்லலை, ஜஸ்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ் சொல்லிட்டாங்க, ஓகேவா? எங்கே எடுத்தாங்க தெரிஞ்சுக்கோங்க, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஜப்பான் அண்ட் சோ ஆன், ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், என்னென்னு சொல்லலை. இதில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட், அதாவது அதிதீவிரமான இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கம் எது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்திய அரசியல் மீது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான், ஓகேவா? ஏன் அப்படின்னா த ஃபெடரல் ஸ்கீம், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் அந்த ரெண்டு பிரிவுகள், அது அப்புறம் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், கவர்னர், எமர்ஜென்சி பவர்ஸ், இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எல்லாமே எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஆக்ட்லேருந்து தான் எடுத்தாங்க. ஸோ அதனால் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட் இது வந்து, ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகே ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட், அடுத்து பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இது என்ன அப்படின்னா இப்போது சில ஊரில் அரசியலமைப்பு இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில், அமெரிக்காவில் இருக்கிற அரசியல் வந்து எப்படி இருப்பீங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்கும், இதாக இருக்கும், ரிஜிட்டாக இருக்கும், ஓகேவா? இதே இங்கே பிரிட்டிஷில் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இந்தா ஃப்ளெக்சிபிள், அந்த ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிற வார்த்தை வந்து மீன் மேலே தான் இருக்கும், ஃப்ளெக்சிபிள், ஓகே, மீன் மேலே இங்கே என்ன சொல்லுங்க அப்படின்னா சேம் மேனர் அஸ் ஆர்டினரி லாஸ், அதான் ஒரு நார்மலாக ஒரு லா அப்படி மேக் பண்ணுவோம், அதே மாதிரி தான் முக்கியமான லாவெல்லாம் மேக் பண்ணுவாங்க இங்கே பிரிட்டிஷில், ரொம்ப கஷ்டமாக இருக்குது லா மேக் பண்ணுறது வந்து, ஸோ அதான் இங்கே ஃப்ளெக்சிபிள். ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி இப்போ அமெரிக்காவில் உள்ள மாதிரி ரொம்ப ரிஜிட்டாகவும் கிடையாது, கடினமாக இருக்காது ஒரு லா மேக் பண்ணுறதுக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்காது, அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்காது பிரிட்டிஷ் மாதிரி. நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் போத், ரெண்டுமே இருக்கும் நம்ம வந்து, ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ரெண்டுமே இருக்கும். அதை தான் ஆர்டிகல் 368 சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? அதில் ஃபஸ்ட் என்ன, ஆர்டிகல் 368 சொல்லியிருப்பாங்க, அதில் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் வந்து இப்போது சம் ப்ரொவிஷன் வந்து அமெண்ட் பண்ணலாம், அமெண்ட்னா சட்டத்திருத்தம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட பண்ண முடியும், ஓகேவா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா இதை நீங்கள் போக போக படிப்பீங்க, ஜஸ்ட் திருச்சிக்கோங்க, இப்போ வந்து 2/3 மெஜாரிட்டி, ரெண்டு போய் ஒன்று, ஓகேவா? ஸ்ட்ராங் மெஜாரிட்டி, மொத்தம் 30 மெம்பர் இருக்காங்கன்னா அது 20 பேர் ஓட்டு போட்டே ஆகணும், ஓகேவா? 2/3 மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் இவங்க ஓட்டு போட தான் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வரும், ஓகேவா? இது வந்து இதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, இந்த ஹவுஸ் பர்சன் அண்ட் ஓட்டிங் மெஜாரிட்டி ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் ஈச் ஹவுஸ், ஸோ இது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. செகண்ட், சம் அதர் ப்ரொவிஷன்ஸ், சம் ப்ரொவிஷன்ஸ் சொல்லுங்களுங்க, இது மேபி இந்த அடிப்படை உரிமைகள், அப்புறம் நம்மளோட வழிகாட்டு விதிகள், ஸோ அதெல்லாம் அமெண்ட் பண்ண இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். சில இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் சம் ஸ்டேட்டோட ஹால்ஃப் ஆஃப் தி டோட்டல் ஸ்டேட்டோட ரெட்டிஃபிகேஷன், அது அவங்களோட சம்மதம் வேணும். அது என்ன மாதிரி ப்ரொவிஷன் அப்படின்னா இப்போ சென்டருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தொடர்பில் ஒரு சப்ஜெக்ட், ஒரு லா இருக்குது அப்படின்னா அதை அமெண்ட் பண்ண கண்டிப்பாக ஸ்டேட்டோட சம்மதம் வேணும், அதுவும் கால்ஃப் ஸ்டேட், பாதி ஸ்டேட் சம்மதம் கொடுத்தாலே போதும்,
ஓகேவா. இந்த ரெண்டு ப்ரொஃபஷன் நல்லா பாருங்கள், பார்த்தாலும் தெரியுது உங்களுக்கு இந்தியா கான்ஸ்டியூஷன் இந்தியா அரசாங்கம் எப்படி இருக்குது. போத் பிளண்ட், அதாவது ரெண்டுமே இருக்குது, ரிஜிட்டாகவும் இருக்குது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. மூணாவது ப்ரொஃபஷன் இருக்குது, அது என்ன பாருங்கள், நார்மலாக மேக் பண்ணுறது, ஒரு ஆர்டினரி லா, அது நார்மலாக ஜஸ்ட்டு பாஸ் பண்ணி ஓட் பண்ணுவாங்க. ஓட்டு அந்த லெவலில் எதிர்பார்க்க மாட்டாங்க யாருமே, ஜஸ்ட் இவ்வளோ பேர் ஓட் பண்ணாலே போதும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க மூலமாக அந்த லா வந்து மேக் ஆயிடும் ஓகேவா. ஸோ இந்த மூணு ப்ரொஃபஷன் இருக்குது, இது மூணுமே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிவிக்கு ஓகேவா. தேவை பாருங்கள், ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரியும் பயாஸ். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ இவங்களை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியா வந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. சென்டருக்கு வேறு பவர், ஸ்டேட்டுக்கு வேறு பவர் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் தனித்தனியான பவர், ஃபெடரல் மீனிங்கே அதான் ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரி ஃபெடரலாகவும் இருக்குது யூனிட்டரியாகவும் இருக்குது. யூனிட்டரி மீனிங் அப்படின்னா ஒருத்தங்கிட்டே அதிக பவர் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டரை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்ககிட்ட அதிகமான பவர் இருக்கும் ஓகேவா. ஸோ அதுதான் நம்மகிட்ட தனித்தனியாக சில ப்ரொஃபஷனில் பவர் இருந்தாலும் சில ஆள்கிட்ட பவர் வந்து மொத்தமாக இருக்கும் ஓகேவா. ஸோ ரெண்டு மீட்டர் நம்ம இந்தியாவில் வந்து அதுங்க ஃபுல்லாக சொல்லிப்பாங்க பாருங்க. இந்தா நீங்கள் சொல்ல முடியா ஃபெடரல் சிஸ்டம் கவர்மெண்ட் இட் கண்டென்ஸ் ஓகே. இப்போ ஃபெடரேஷன் அப்படின்னா அதை மீன் பண்ணுற மாதிரி என்னென்ன இருக்குது, சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டுக்கு தனி பவர் அப்படின்னு தவிர்த்து மற்ற என்ன இருக்குது பாருங்கள், டூ கவர்மெண்ட் அதான் சென்டர் அண்ட் ஸ்டேட், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அதை சொன்னோம்ல, ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, அப்புறம் சூப்பர்மேசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், நம்மளோட அரசியலோட என்ன தனித்தத்துவம் ஓகே. சூப்பர்மேசி அப்படின்னா ஒரு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இவங்கலாம் பெருசு அந்த மாதிரி ஓகேவா. ரிஜிடிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் முன்னாடியே பார்த்தோம், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் ஓகேவா. இண்டிபெண்டட் ஜுடிஷியரி, ஜுடிஷியரி சத்தியமாகவும் ஜட்ஜ் எல்லாமே அவங்களும் தனியாக ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அவங்க இண்டிபெண்டன்ட் ஓகேவா. அப்புறம் பை கேமலிசம், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுமே இருக்குது ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஃபெடரலாக மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூனிட்டரி பயாஸை மீன் பண்ணுற மாதிரி சில வார்த்தை இருக்கும் பாருங்க. என்ன ஸ்ட்ராங் சென்டர், சென்டர்னஸ் தான் எதுவுமே கொண்டு வர முடியும். ஸோ ஸ்ட்ராங் சென்டர், அப்புறம் சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஆமாம் சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு ஒரே ஒரு அரசியலமைப்பு தான். அப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ஸ் ஒன்லி இந்தியன் சிட்டிசன் அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதான் கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது, ரிஜிட் இருக்குது ஃப்ளெக்சிபிள் இருக்குது பார்த்தோம். அதான் இண்டிகேட்டர் ஜுடிஷரி, இது இண்டிகேட்டர் மீனிங் என்ன அப்படின்னா மேலே ஹை சுப்ரீம் கோர்ட், அப்புறம் ஹை கோர்ட், அப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்படின்னு இண்டிகேட்டாக இருப்பாங்க ஓகேவா. ஸோ அது ஒன்று. அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை தி சென்டர், சென்டரால் ஸ்டேட் உள்ள கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவார் அது ஒன்று. அப்புறம் ஆல் இண்டியா சர்வீசஸ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த ஃபெடரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டு மாட்டீங்க. இந்தியாவோட அரசியலமைப்பில் ஜஸ்ட்டு ஆர்டிகல் ஒன்று என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, இந்தியாஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்லாம் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான். அதுக்கு மீன் வந்து என்ன அப்படின்னா, சி இம்ப்ளைஸ் டூ திங்ஸ், ஒன்று என்ன அப்படின்னா இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் ரிசல்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் பை ஸ்டேட்ஸ், அது எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு ஆட்சி கிடையாது இந்தியா வந்து. அப்புறம் வந்து நோ ஸ்டேட் ஹஸ் ரைட் டு சீட் ஃப்ரம் தி ஃபெடரேஷன், அதான் இந்தியா விட்டு எந்த ஒரு ஸ்டேட்டும் பிரிஞ்சு போகிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதான் இது மீன் பண்ணுறது, வர ஃபெடரேஷன் அப்படிங்கிற வார்த்தைங்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க ஃபெடரேஷன் இதை கேட்பாங்க. ஸோ இதனாலே இந்தியாவோட இப்படி இருக்குல்ல ஃபெடரல் சிஸ்டம் இது இன்டர்வியூ பயாஸ் இருக்குது. இதை வச்சு இப்போ யார் சிலவங்க இது வந்து விமர்சனம் பண்ணிப்பாங்க. அதில் ஃபஸ்ட் வந்து கேசி வியர்கள், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு பார்கெனிங் ஃபெடரலிசம் பை கேசி வியரால் என்ன சொல்ல படிச்சிருக்குன்னா, ஃபெடரல் இன்ஃபார்ம் பட் இன்ட்ரி இன் ஸ்பிட் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. அப்புறம் குவாசி ஃபெடரல், குவாசி ஃபெடரல் அப்படின்னா பாதி பாதியாக உள்ள ஒரு ஃபெடரல் அப்படிங்கிறத யாரும் சொன்னால் கேசி வியர். அப்புறம் மோரிஸ் ஜான்ஸ் அப்படிங்கிற என்ன சொன்னார் அப்படின்னா, பார்கெனிங் ஃபெடரலிசம், அது பார்கெனிங் அப்படின்னா வந்து பேரம் பேச சொன்னாங்க, பேரம் பேச ஒரு ஃபெடரலிசம் அப்படின்னு மோரிஸ் ஜான்ஸ் சொன்னார். அப்புறம் யார் கிராண்ட்வில்லே என்ன சொன்னார், இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஓகே. இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோ, குவாசி ஜுடி குவாசி ஃபெடரல், பார்கெனிங் ஃபெடரலிசம், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், இது மூணு முக்கியமானது. அப்புறம் கிடைச்சா ஆஸ்டின், இவர் என்ன சொன்னார், ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி பை ஐவர் ஜென்னிங்ஸ் ஓகேவா. ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபெடரேஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து என்ன இருக்குது, ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படிங்கிறனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆதிக்கம் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பார்க்கலாம், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். தேங்க்யூ.